ரிலையன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். திருமணத்துக்கு ராசி பொருத்தம் அவசியமா இல்லையா? எல்லா ராசிக்கும் பொருத்தம் கண்டிப்பாக தேவையா, இல்லை பொருத்தம் இல்லாமலும் கல்யாணம் பண்ணலாமா? இதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டைட்டில். சரி, நம்ம வந்து ஒரு பேசிக்லேருந்து போகும். மேரேஜ் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா ரெண்டு பேருடைய இணைவு, ஒருத்தர் ஒரு ராசியில் இருப்பாங்க, இன்னொருத்தர் வேறு ராசியாக இருக்கலாம், இல்லை அதே ராசியை சேர்ந்தவங்களாகவும் இருக்கலாம். இப்படி கல்யாணம் பண்ணும்பொழுது அதில் எது ரொம்ப முக்கியம், எந்த ராசிக்கு கண்டிப்பாக பொருத்தம் முக்கியம்? மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்குது. இதில் குறிப்பாக இரட்டைப்பட ராசிகள், ஒத்தைப்பட ராசிகள் இருக்கும். அப்படின்னா என்னென்னா, ஒரே ஒரு சிம்பிள், ஒரு ராசிக்கு ஒரே ஒரு சிம்பிள். இப்போ மேஷம்னா ஒரு ஆடு, ரிஷபம்னா ஒரு காளை, மிதுனம் அப்படின்னா ஒரு ஆண் அல்லது ஒரு பெண். இப்போது ஆண் பெண் சேர்ந்த ஒரு ராசி வந்து மிதுனம். ரெண்டு சிம்பிள் இருக்கும், டுயல். அதே மாதிரி தனுஷ் எடுத்து பார்த்தீங்கன்னா டுயல், ஒரு குதிரையும் இருக்கும் ப்ளஸ் வந்து ஒரு ஆண், ஒரு ஆணுடைய உருவம். மீனம் ரெண்டு ஃபிஷ்ஷோட சிம்பிள். இந்த டுயல் சிம்பிள் உள்ள ராசிகளுக்கு பொருத்தம் வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக, கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும். டுயல் சிம்பிள் ராசியில் லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு திருமணத்துக்கும் மேலே திருமணமோ அல்லது ஒரு திருமணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு அஃபேர், லவ் அஃபேர் ஃபெயிலியர் ஆகிட்டுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனாலையும், ப்ளஸ் இந்த மாதிரி டுயல் சிம்பிள் ராசிகளை சேர்ந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் வந்து நிறைய அதிருப்திகள், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், அதனால் அதிருப்திகள் வரும். இந்த அதிருப்திகள் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டீப்பாக அவங்களுடைய அந்த ஹாரோஸ்கோப் சார்ட் மேட்சிங் பண்ணிட்டாங்கன்னா நல்லது. சரி, அப்போ மற்ற ராசிகளுக்கெல்லாம் அந்த பொருத்தங்கள் தேவை இல்லையான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வேணும், எல்லா ராசிக்கும் வேணும். இது ரொம்ப இன்னும் நம்ம டீப்பாக பார்க்குறோம். இப்போ மேஷம் எடுத்திங்கன்னா சில பேர் விருச்சிக ராசியை கல்யாணம் பண்ணிப்பாங்க, ஒரே ராசின்னு அது தானே பிரச்சனை கிடையாதுன்ட்டு. ஆனால் மேஷத்துக்கு விருச்சிகம் வந்து பெருசாக ஒத்து போகிறதில்லை. மேஷம் வந்து நெருப்பு ராசி, மேஷம் வந்து ஒரு அக்ரெசிவான ஒரு ராசி. இன்னொன்று தர்மம், அவங்களுடைய முன்னேற்றம், அவங்களுடைய கொள்கை புகழ் இதை பற்றியே எப்போவுமே அவங்க வந்து இருக்கக்கூடிய ஒரு ராசி அமைப்பு. விருச்சிகம் அப்படி கிடையாது, விருச்சிகம் வந்து சந்திரன் நீச்சமாற ஒரு ராசி. ஸோ எப்பவுமே எமோஷனலாக தான் இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் விருச்சிகம். மேஷம் விருச்சிகத்துக்கு பெருசாக ஒத்து போகிறதில்லை. சஷ்டாங்க ராசிகளாகவும் இருக்கிறதுனால நிறைய கருத்து மோதல்கள் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நிறைய அதிகமான ஒரு ராசிகளை பார்க்கும்பொழுது இந்த கடகம், கும்பம், சிம்மம், மகரம் இந்த மாதிரி ராசிகள்லாம் இணைவாங்க. இப்படி இணையும் போதும் சந்திரனுக்கு சனி, சூரியனுக்கு சனி சேரும்பொழுதும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. சூரியன் வந்து லார்ட் ஆஃப் லைட், ஒரு அறிவு, ஒரு தெளிவு, ஒரு புத்தி, ப்ளஸ் வந்து வெளிச்சம், ஒரு நேர்மை, ஒரு ஒரு விதமான ஒரு பிரின்சிபிள்ஸ் இருக்கக்கூடிய ராசி தான் வந்து சூரியன். இவங்களுக்கு நேர் எதிரியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மகரம் இருக்கும், சஷ்டாங்க ராசிகள் சொல்லுவோம். 6-8 ராசிகளை இணைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. முதல்ல மேஷத்துக்கு சொன்னதும் அந்த சஷ்டாங்கம், இப்போ சொல்லக்கூடிய இந்த சிம்மம் ப்ளஸ் மகரம், அதே மாதிரி கடகம், கும்பம், இந்த ராசிகள் நீங்கள் இணைச்சாலுமே அதிகப்படியான தொல்லைகளை அனுபவிக்கிறாங்க. இன்னொன்று, ஃபாஸ்ட் மூவிங் பிளானட் வந்து சந்திரன், வெரி வெரி ஸ்லோ மூவிங் பிளானட் தான் வந்து சனி. இந்த சனிக்கும் சந்திரனுக்கும் நல்ல வேக ஓட்ட வித்தியாசம் இருக்கும். இந்த ராசிகளை இணைக்கிறதும் வந்து அட்வைசபிள் கிடையாது. அதுக்கடுத்து மிதுனம் விருச்சிகம், இல்லை மிதுனம் மகரம். இதில் மிதுனம் மகரம் வந்து ராசி பொருத்தத்தில் ரொம்ப ஒஸ்ட்டாக வேலை செய்யும். மிதுனம் மகரம் எடுத்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ராசி நாதன், அதாவது புதனும் சனியும் நட்பு கோளாக இருந்தாலும் கூட இது சஷ்டாங்க ராசியில் சந்திக்கிறதுனாலையும் இந்த மிதுனத்துடைய ஐடியாஸ்க்கும் மகரத்துடைய ஐடியாஸ்க்கும் டோட்டலாக வேரி ஆகும், ஒத்தே போகாது. அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதிகமான ஆட்களை வந்து பார்த்துருக்கனால சொல்கிறேன். கன்னி ராசி, மேஷ ராசி, இந்த ராசிகளும் வந்து பயங்கரமான டகஃபர் தான். கன்னி மேஷம் பொருத்தம் இல்லாத ராசிகள். இந்த ராசிகளை கல்யாணம் பண்ணும்பொழுதும் வருத்தங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இதனால் இந்த பொருத்தம் பார்க்கும்பொழுது இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் எடுத்துங்க. ராசிநாதன் ரொம்ப முக்கியம், நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்தால் கூட ராசிநாதன் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்தது துலாம் ராசி, மீன ராசி, இந்த ராசிகளும் ஒத்தே போகிறது கிடையாது. அண்ட் அதே சேம் டைம் தனுசு ராசியும் ரிஷபம், ரிஷபம்க்கு அதிபதி சுக்ரன், தனுசுக்கு அதிபதி குரு, துலாம்க்கு அதிபதி சுக்ரன், மீனத்துக்கு அதிபதி குரு. இந்த ராசிகளுடைய இணைவு தோல்வியான ஒரு வாழ்க்கையை வந்து ஏற்படுத்துது, இல்லைன்னா டிசப்பாயின்மெண்ட்ஸ், வருத்தங்களோடு வாழ்றது. சரி, இந்த ராசி பொருத்தங்களில் எப்படி வந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ண போகிறீங்க, எப்படி நம்ம ராசி பொருத்தம் எடுத்துக்கலாம்? நான் வந்து ஒரு ஸ்பெஷல் 2 ராசி, அதாவது ஒரு ஒரு ராசிக்கும் ரொம்ப நெற்பான, நெருக்கமான, ஒரு அந்யோன்யமான உறவை உண்டு பண்ணக்கூடிய ஒரு க்ளோஸ் 2 or 3 இந்த ராசிகளை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மேஷம், மேஷ ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோ, நீங்கள் ஆண் அல்லது பெண், நீங்கள் மேஷமில் பிறந்திருக்கீங்க. இந்த ராசிக்கு ஓரளவுக்கு மேக்சிமம் ஒத்து போகக்கூடிய ராசி அப்படின்னா சிம்மம், தனுசு. இந்த சிம்ம ராசியும் தனுசு ராசியும் இந்த ராசிகளோட ஒரு நட்பாகவும் அந்த எனர்ஜி லெவல், அதாவது ரெண்டு பேருக்குமே அந்த எனர்ஜி லெவல் வந்து ஓரளவுக்கு கெட்டலாம், நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்பை உண்டு செய்யுது. அதை சூஸ் பண்ணுறதுனால அதுக்குள்ளே நட்சத்திரங்களையும் பார்த்துக்கணும், ரஜ்ஜு பொருத்தத்தை பார்க்கணும், நட்சத்திராதிபதிகள் நட்சத்திர அதிபன் அதோடைய பொருத்தமும் பார்க்கணும், அது தீபாக பொருத்தம். ரிஷபம், ரிஷபத்துக்கு வந்து கொஞ்சம் நிறைய ராசிகள் பொருந்தும், ரிஷபத்துக்கு கடகம் நல்லா பொருந்தும், சுக்கரன், சுக்கரனுக்கும் சந்திரனுக்கும் நெருங்கிய ஒரு உறவு ஏற்படும், ஸோ கடகம் நல்லா பொருந்தும். ரிஷபத்துக்கு கன்னி ராசி நல்லா பொருந்தும், அது வந்து 1 and 5 புதன் சுக்கரன் நட்பு கோள்கள், கன்னி ராசி பொருத்தம். மகரம் கும்பம் சனியோடைய ரெண்டு ராசிகளும் சுக்கரனுக்கு பொருந்தும், ஸோ ரிஷபத்துக்கு மகரம் அண்ட் கும்பம் ரெண்டு ராசிகளும் பொருந்தும். துலாம் ராசி சுக்கரனுடைய இன்னொரு ராசி, ஆனால் அது பொருத்தத்துக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது பொதுவாக.
ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கடகம், கன்னி, மகரம், கும்பம், இதை தவிர மீதமுள்ள ராசிகளை ஒரு ஆவரேஜாக நம்ம எடுத்துக்கலாம். பொருந்தவே பொருந்தாத ராசி அப்படின்னா தனுசு ராசி பண்ணக்கூடாது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு அவாய்ட் பண்ணது டோட்டலி நல்லது. அதுக்கடுத்து மிதுனம். மிதுனம் தான் ரொம்ப ஒரு பெக்கியூலர் கேரக்டர். மிதுனத்துக்கு அதிகமான ராசிகள் பொருந்ததே கிடையாது. ஏன்னா மிதுனம் வந்து ஒரு சோஷியல் லைஃப் வாழக்கூடியவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ராசியை செலக்ட் பண்ணால் நல்லதுன்னா, இன்னொன்று மிதுன ராசியை நான் நிறைய பேர் பார்த்த வரைக்கும் கல்யாணம் பண்ணதில் பார்ட்னர்ஸை விட இந்த ராசிக்கு மிதுன ராசிக்காரங்கள்லாம் ரொம்ப அந்த ஃபேமிலியை வந்து நல்ல மேலே கொண்டு வராங்க, அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. விமன் சப்போஸ் ஃபீமேல் வந்து மிதுன ராசி இருந்தாங்கன்னா அந்த ஃபேமிலி ஃபுல் கண்ட்ரோல் அவங்ககிட்ட இருக்கும். மேல் இருந்தாலும் மேல் தான் வந்து ரொம்ப டாமினேட்டிங், அதாவது அந்த ஆக்டிவேஷன் இருக்கும். ஸோ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொருத்தமானது கன்னி, நம்பர் ஒன். கன்னி ராசிக்கும் மிதனத்துக்கும் ரொம்ப நெருங்கிய நட்பு. துலாம் நம்பர் டூ. துலாம் ராசிக்கு வந்து மிதுனம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ஒரு ஒரு சந்தோஷமான இணக்கமான ஒரு வாழ்க்கையை கொடுக்குது. கும்பம் கரியர் அண்ட் பிஸ்னஸ் இதுக்கெலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ராசி வந்து கும்பம். ஸோ மிதுனம், கும்பம், மிதுனம், துலாம், மிதுனம், கன்னி, இந்த ராசிகள் வந்து நல்லா பொருத்தத்து இருக்குது. மீதம்லாம் ஒரு ஆவரேஜ். பொருந்தாத ராசிகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விருச்சிகம் ப்ளஸ் வந்து மகரம், சுத்தமாக அது அஷ்டம் அஷ்டமம் சொல்லுவோம், சஷ்டாங்கம் சொல்லுவோம், அதனால் அது வேண்டாம். கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ரிஷபத்தில் கனெக்ட் பண்ணியிருந்தனால ரிஷபம், மீனம், விருச்சிகம் இந்த ராசிகள்லாம் கடகத்துக்கு ரொம்ப நெருங்கிய நட்புகளை ஏற்படுத்தும். ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஒரு ஒரு தாயல் அன்பு கொண்டவங்க, ரொம்ப ஒரு எமோஷனல் கேரக்டர் தான். விருச்சிகம், மீனம் அண்ட் ரிஷபத்தை கல்யாணம் பண்ணும்பொழுது அவங்களுக்கு அந்த நட்பு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அடுத்தது சிம்மம். இதுவும் ஒரு டஃப்பான ராசி. சிம்மம் ஸ்ட்ரைட்டாக பேசக்கூடியவங்க, கொஞ்சம் டஃப்பாக இருப்பாங்க, அதாவது எதுக்கும் வளைஞ்சு நெஞ்செல்லாம் போக மாட்டாங்க. பிடிச்சா பிடிச்ச பிடியில் ரொம்ப அதிக பேர் கோவப்படக்கூடிய ராசி வந்து சிம்மம், கொஞ்சம் வேகம் அதிகம். சிம்மத்துக்கு பொருத்தமான ராசிகள் அப்படின்னா கண்டிப்பாக மகரம், கும்பம் பண்ணிடக்கூடாது. மகரம், கும்பம், மீனம் இந்த மூணு ராசியும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதை தவிர மீதி உள்ள ராசிகளை வந்து கன்சிடர் பண்ணலாம். ரொம்ப நெருக்கமான ராசி அப்படின்னு சிம்மத்துக்கு வந்து நம்ம பார்க்கணுன்னா தனுசு அண்ட் மேஷம் வந்து ஓரளவுக்கு ஒத்துப்போகும். தனுசு குருவுடைய ராசி, மேஷம் செவ்வாயுடைய ராசி, இதெல்லாம் சிம்மத்துக்கு ஓரளவுக்கு ஒத்துப்போகும். மீதி உள்ள ராசிகளை நம்ம வந்து ஒரு நியூட்ரலாக எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து கன்னி. இது ஒரு ஒரு பெக்குலரான ராசி கன்னி ராசி. இவங்களுடைய எமோஷன்ஸையும் மற்றவங்களால் புரிஞ்சிக்க முடியாது, இவங்க என்ன நினைக்கிறாங்களோ மற்றவங்களால் ஈஸியாக அறிய முடியாத ஒரு ராசி, பல ரகசியங்கள் உள்ள ஒரு ராசி கன்னி. ஸோ இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு மிதுனம் ஒத்துப்போகும், புதன் புதனை வந்து புரிதல் கொண்டதுனால. அதுக்கடுத்து ரிஷபம் ஒத்துப்போகும். ரிஷப ராசியும் மிதுன ராசியும் நல்லா ஒத்துப்போகக்கூடிய ராசிகளாக இருக்குது. மகரம் இந்த ராசியும் ஒத்துப்போகும். இந்த மூன்று ராசிகளை தவிர மீதமுள்ள ராசிகளை ஆவரேஜாக எடுத்துக்கலாம். பொருந்தாத ராசிகள் கன்னிக்குனா நான் சொன்னது மாதிரி மேஷம். இந்த மேஷம் வந்து ஆறாவது ராசியாக இருக்கிறதுனால அது வந்து இந்த கன்னிக்கு வந்து பொருந்தவே பொருந்தாது. எட்டாவது ராசி, சாரி. ஸோ மேஷம் வந்து எட்டாவது ராசியாக இருக்கிறதுனால அது பொருந்தவே பொருந்தாது. கும்ப ராசியும் பொருந்தாது, அது ஆறாவது ராசி. ஸோ சஷ்டாங்க ராசிகளை பொருத்தத்துக்கு எடுத்துக்க முடியாது. கன்னிக்கு அடுத்து வந்து துலாம். துலாம் வந்து சுக்கரனுடைய ராசி, காதல், அழகு, இளமை இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய ராசி வந்து துலாம். துலாமை பொறுத்த வரைக்கும் பொருத்தமான ராசிகள் என்னவாக இருக்கும்னா மகரம், கும்பம், சனியோட ரெண்டு ராசிகளும் பொருந்தும். அதுக்கடுத்து மிதுன ராசி நல்லா பொருந்தும். ஸோ மிதுனம், மகரம், கும்பம், கடகராசியும் நல்லா பொருந்தும். இந்த ராசிகள்லாம் வந்து மேட்சிங் கம்பேட்டிபிலிட்டி எடுத்துக்கலாம். மீதமுள்ள ராசிகள் ஆவரேஜாக எடுத்துக்கலாம். அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு ராசியாக இருந்தால் பொருத்தத்துக்கு இந்த துலாமை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ராசியெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா மீனம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ரிஷபத்தையும் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அடுத்தது விருச்சிகம். விருச்சிகம் வந்து ஸ்கார்பியன். இந்த விருச்சிக ராசிக்காரங்களும் வந்து ஒரு எமோஷனலாக ரொம்ப, ஏன்னா நீச்சம் பெற்ற சந்திரன் இருக்கும், அதனால் அவங்களுக்கு வந்து அந்த ஓவர் பேம்பரிங் தேவைப்படும். ரொம்ப க்ளோஸ்டு ஹார்ட், எதுவாக இருந்தாலும் நூறாக இருக்கணும், 100% இருக்கணும், அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ண வேண்டிய ராசி வந்து மிதுனம். கம்பல்சரியாக வந்து அந்த மிதுனம் ஒத்தே போகாது, அது ரொம்ப டாக்ஃபுல் ராசி, இது எமோஷனலாக இருக்கும், ஒத்து போகாது. மேஷம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். மீதமுள்ள ராசிகள் எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். நெருக்கமான ராசிகள் அப்படின்னா கடகம், மீனம் வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு நட்பு ராசிகளாக ஏற்படும். விருச்சிகத்துக்கு அடுத்து வந்து தனுசு. தனுசுக்கு ஏற்கனவே சொன்னது போல் மேஷம், சிம்மம் தான் நல்லா ஒத்து போகும். ஏன்னா தனுசும் வந்து கிட்டத்தட்ட அந்த குருவுடைய அம்சமாக இருக்கிறதுனால தனக்கு ஈக்குவலாகவும் தனக்கு தன்னை விட ஒரு படி மேலே இருக்கவங்களோட தான் அவங்க ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. மீது உள்ள ராசியெல்லாம் ரொம்ப ஆவரேஜாக இருக்கும். அண்ட் தனுசுக்கு டோட்டலாக ஒத்துப்போகாது வந்து கடக ராசி ஒத்துப்போகாது, ரிஷபமும் ஒத்துப்போகாது. அதுக்கு மகரம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கடகம், சிம்மம் ரெண்டுத்தையுமே வேண்டாம்னு நினைக்கிறது நல்லது. ஏன்னா சனியுடைய ராசிக்கு எப்பவுமே புதன் அல்லது சுக்கரனுடைய ராசிகள் தான் பொருந்தும். ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தை கல்யாணம் பண்ணலாம். துலாம், அடுத்தடுத்து வந்து கன்னி, இந்த ராசிகள் வந்து பொருத்தத்துக்கு ஏற்படும். அதுக்கடுத்து கும்பம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் கடகம் தயவு செஞ்சு பண்ணிட வேண்டாம், கடகம் தான் இதிலே ரொம்ப மோசமான பலனை கொடுக்குது. அதுக்கடுத்து கன்னியும் வந்து ஒத்து போகிறது கிடையாது, நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வருது. கடக கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருத்தமான ராசிகள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா மிதுனம் நல்லாயிருக்கும், துலாம் நல்லாயிருக்கும், அண்ட் அதுக்கடுத்தது இன்னொரு ராசி வந்து எது பெட்டராக இருக்கும்னா ரிஷபம் வந்து கும்பத்துக்கு ஒத்துப்போகும். லாஸ்ட் ராசி மீனம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெட்டை சிம்பல் உள்ள ஒரு ராசி. ஸோ மீனம் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ராசி அப்படின்னா கடகம் ரொம்ப நெருங்கிய நட்பு ஏற்படுத்தும். விருச்சிகம் அதுவும் ரொம்ப நெருங்கிய நட்பை ஏற்படுத்தும்.
இதை தவிர பண்ணக்கூடாத ராசி அப்படின்னா துலாம், நம்பர் ஒன் சிம்மம், சிம்மம் துலாமல் அவாய்ட் பண்ணுறது. ஸோ 12 ராசிகளுக்கும் வந்து எந்தெந்த ராசிகளை பொருத்தம்னு பார்த்தோம். இந்த பொருத்தம் ரொம்ப அவசியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் பழகிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இல்லை உங்களுடைய க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தாலுமே இந்த ராசிகள்லாம் இருந்தாங்கன்னா ஒரு நெருங்கிய புரிதல் ஏற்படும். அது லக்னமாகவும் இருக்கலாம், ராசியாகவும் இருக்கலாம், அந்த புரிதல் ஏற்படும். அந்த புரிதலில் வந்து ஒருத்தரோட நினைக்கிற எண்ணங்கள், அவங்களுடைய செயல்கள், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இதெல்லாமே அப்படியே ஒத்து போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு பொருத்தமான ராசிகளை கல்யாணம் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இது பார்த்து இதுக்குள்ளே இருக்கிற நட்சத்திரம், அதுக்கப்புறம் தோஷ பொருத்தம், சர்ப்பதோஷம், நிறைய தோஷங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகாத பார்த்து தசா புத்திகளும் பொருந்தி இருக்கா இதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஒருவேளை உங்கள் பர்த் சார்ட் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் இல்லை, மேரேஜ் பார்த்துட்ருக்கீங்க, ஸோ பர்த் சார்ட் வேணும், மேரேஜ் மேட்சிங்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா lifehoroscope.in இந்த சைட்டை பயன்படுத்துங்க. உங்களுடைய பர்த் சார்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க, மேரேஜ் மேட்சிங்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன் சீரீஸ். பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.